ஆப்பு. இந்த எடிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னா பிக்சார்ட். இந்த பிக்சார்ட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதில் நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு க்ராப் அப்படின்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஜி கூகுள் டிரைவ் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ட்ராக் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை வந்து இதே மாதிரி உள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நீங்கள் எங்கே தேவையோ அந்த மாடுக்கிட்ட வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த மாடுக்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் அந்த உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதேமாதிரி நம்ம பெருசாக பக்கத்தில் கொஞ்சம் சின்னமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே அந்த எரேசர் பக்கத்தில் ஒரு டூல் இருக்குது, கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பிளெண்டிங் மோடில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை லைட்டன்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ரெண்டுதில் எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க அந்த எஃபெக்ட்டு. அப்போ மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கீழே அந்த ஆடுகளம் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்டோட ஃபோட்டோவும் நான் கீழே பிஎன்ஜியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பிஎன்ஜி ஃபார்மெட்டில். அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அந்த சூரிய ஒளி மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஆடுன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தரமான அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் எடிட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிக்சார்ட் மட்டும் மொபைலை யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப் இல்லாமல் எப்படி எடிட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.